கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளித்து திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களுக்கான படப்பிடிப்புகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பல தொழில்களுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு படிப்படியாக அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் திரைப்பட படப்பிடிப்புகள் தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களுக்கான படப்பிடிப்புகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும், நடிகர்களை தவிர மற்ற அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குறைந்த அளவு பணியாளர்களை கொண்டு படப்பிடிப்புகளை நடத்த வேண்டும், படப்பிடிப்பு தளங்களில் 6 அடி சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கேமரா முன்பு நடிப்பவர்களை தவிர மற்ற அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். படப்பிடிப்பின் போது பார்வையாளர்களையும் ரசிகர்களையும் அனுமதிக்கக்கூடாது. ஒப்பனை கலைஞர்கள் அனைவரும் கட்டாயம் கவச உடை அணிய வேண்டும். ஆடைகள் ஒப்பனை பொருட்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வெளிப்புற படப்பிடிப்புகளின் போது கூட்டம் கூடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜவடேகர் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.